செவ்வாய் தோசம் இருக்கிறவங்க போக வேண்டிய மிக முக்கியமான முருகர் கோவில்னால் இந்த பச்சைமலை முருகர் கோவில் தான். 2000 வருடத்துக்கு முன்பு பழமையான ஒரு முருகர் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பச்சைமலை முருகன் கோவிலில் நடராஜர் சிலை, விநாயகர் சிலை, இடுமன் சிலை, அருணகிரி சிலை, ஆஞ்சநேயர் சிலை, பெருமாள் சிலை, எல்லா சிலையும் இங்கே இந்த கோவில் சன்னதியில் இருக்குது. இந்த பச்சைமலை முருகர் கோவிலுக்கு நீங்கள் எப்படி வரணும்னா, தமிழ்நாட்டில் நீ எங்கே இருந்தாலும் ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து, ஈரோடு மாவட்டத்திலேருந்து பக்கத்தில் கோபிச்செட்டிப்பாளையம், அந்த கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து 1.5 கிலோமீட்டரில் பக்கத்தில் இருக்கிற இந்த பச்சைமலை முருகர் கோவில் தான் மிக சக்தி வாய்ந்த ஒரு முருகர் கோவில். 2000 வருடத்துக்கு பழமையான முருகர் கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் மக்களே, நான் உங்கள் டிராவல் விஜய். நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட ஐடியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஒரு லைக் கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மிக சக்தி வாய்ந்த செவ்வாதோஷம் கழிகிற ஒரு முருகர் கோவிலை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்க்குறதுக்கே மிக பிரம்மாண்டமான ஆச்சரியமாக இருக்கிற மிகப்பெரிய ஒரு நுழைவாயிலை பார்க்குறோமா. இந்த நுழைவாயில் வழியாக படிக்கட்டு 181 படிக்கட்டு ஏறி போனால் மேலே இருக்கிற கோவிலுக்கு நம்ம சென்றடையலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆலமரத்துக்கு அடியில் மிக சின்னதாக ஒரு விநாயகர் சிலை இருக்குது. இந்த விநாயகர் சிலையில் நம்ம வேண்டுதலை வந்து இங்கே சொல்லி வேண்டிட்டு நம்ம மேலே ஏறி போகணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கே வந்து அந்த நாகசாமி இதெல்லாம் இருக்குல்ல, அதோட சிலையெல்லாம் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம படிக்கட்டு ஏறி போகிறோம். படிக்கட்டில் வந்து 181 படிக்கட்டு இருக்குது மேலே போகிற சன்னதிக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறிய குன்று தான். இந்த குன்று எப்படி வந்து இந்த படிக்கட்டு ஏறி போகும்போது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு மரம் இருக்குது, வேப்ப மரம். அது பக்கத்தில் வந்து நம்மளுக்கு ஏதாவது வேணும், இந்த குழந்தை பாக்கியம், ஏதாவது உடம்பு சரியில்லை அது மாதிரி எதனா பாக்கியம் இருந்தால் இங்கே வந்து இந்த மாதிரி கயிறு கட்டி துணி கட்டி வேண்டுதல். இது வந்து வள்ளி திருமணம் ஆனது வந்து பிளேஸ் வந்து இது இந்த மலைக்குன்றில் வந்து. சரி, அதோட ஃபோட்டோஸை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. இதான் வள்ளிக்கு வந்து வள்ளியும் முருகருக்கும் மேரேஜ் ஆன ஒரு புகைப்படம் தான் இது. இதை பார்த்துட்டு நாம் போகும்போது ஒரு லெஃப்ட் சைடில் 40 அடி மிக பிரம்மாண்டமான ஒரு முருகர் இதை பார்க்குறோம். ஒரு பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமாக எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கிறார் பார்த்தியா. இது வந்து எவ்வளோ அற்புதமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு முருகர். இதை பார்த்தா ஒரு மயில இருக்குது, பக்கத்தில் ஒரு கையில் வந்து வேலு, ஒரு கையில் இடுப்பில். இதே மாதிரி தான் சின்ன சிறிதாக நம்ம பழனிலேயும் இதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இது இருக்கிற உள்ளே இருக்கிற பாலமுருகர் தண்டபாணியர் முருகர் சிலையை வந்து உள்ளே அதே மாதிரி தான் அச்சாசில் இருக்கும். அதை பார்த்துட்டு மேலே வந்து நம்ம மேலே இருக்கிற தளத்துக்கு வந்துட்டோமா. மேலே பார்க்கும் போது ஒரு ராஜகோபுரம், 5 தளமான ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜகோபுரம். அதில் வந்து வேல் பார்த்திங்களா, எவ்வளோ அற்புதமான ஒரு வேல் இருக்குது, அதை பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஓம் முருகான்ற ஒரு லைட் செட்டிங் பார்த்திங்களா, வேறு லெவலான இருக்குது. இதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது இல்லை பழனிலையும். இங்கே வந்து 3 தள முருகன், வள்ளி, தெய்வானை அவங்களோட சிலையை நம்ம பார்க்குறோம். அருள் மிகு சுப்பிரமணி சுவாமி திருக்கோவில் தான் இது. எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில் நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வேல், மிகப்பெரிய ஒரு கோவில் தான் இது சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகான கருங்கல்லால் உருவாக்கின ஒரு மயில், அதுக்கு அடியில் வந்து ஒரு பாம்பு. இங்கே நம்ம அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குற வந்து சன்னதி வந்து நடராஜ சன்னதி. நடராஜ சன்னதி அப்படியே அந்த டான்ஸ் போடுவாங்கல்ல, அந்த உருவத்திலே இருக்கிற ஒரு சன்னதி தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது. அது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது நவகிரகம். 9 வகையான ஒரு நவகிரகம் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்குது பார்த்திங்களா. நடுவில் வந்து குதிரையில் 6 குதிரைகள் அப்படியே போகிற மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நவகிரகம் பார்த்தேன். அந்த நவகிரகத்துக்கு பார்த்துட்டு அடுத்த சன்னதி வந்து ஆதி விநாயகர், ஆதி மரகதேஸ்வர், ஆதி மரகத வள்ளி பார்த்திங்களா. இதில் பேர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே இருக்கிற வர சன்னதிகள் எல்லாமே நம்ம எல்லாமே கும்பிட்டு உள்ளே இருக்கிற கருவறைக்கு நம்ம போகணும். அடுத்து வந்து இடும்பன், இடும்பர் சன்னதியை நம்ம பார்க்குறோம். இங்கே எல்லாருக்கும் ஒரு சிலையும் இருக்குது. அதை பார்த்துட்டு இடும்பர் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோஸாக நம்ம பார்க்குறோம். இடும்பர் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து பார்க்குறது வந்து அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை கல்யாண சுப்பிரமணியர் அவரோட சிலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்குற சன்னதி வந்து அருணகிரிநாதர் அவரோட சிலை பார்க்குறீங்களா. எவ்வளோ அற்புதமாக அந்த கல்லில் வந்து அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க அவரோட. பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஆஞ்சநேயர், சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர், க்ரீன் கலர் இந்த இதுக்கு வெத்தலை பார்க்க தான் அதிக ஃபேமஸ். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த கோவிலில் மிக முக்கியமான ஒரு சன்னதினா இந்த மரகதீஸ்வரன் நம்ம பார்க்குறீங்களா. எவ்வளோ அழகாக எவ்வளோ அற்புதமான அந்த ஒரு சிவலிங்கம் உள்ளே வந்து காட்சியளிக்கிறார். இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நந்தி, மேலே பார்த்தீங்கன்னா சிவா சிவான ஒரு லைட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெருமாள். இந்த பெருமாள் சாமியோட பேர் வந்து ஸ்ரீ மரகத வெங்கட பெருமாள், ஸ்ரீ தேவி பூ தேவி என்ற ஒரு பேர் இருக்குது. ஒரு அற்புதமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு உள்ளே இருக்கிற வந்து இங்கே ஒரு சிற்பங்கள், இங்கே இருக்கிற ஒரு அழகுகள் எல்லாத்தையும் நம்ம பெயிண்ட்டுகள் எல்லாமே நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, எவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீ வித்யா கணபதி, அதுக்கப்புறம் தட்சிணமூர்த்தி, இதோட சிலைகள் எல்லாமே நம்ம கல்வெட்டு எல்லாமே நம்ம பார்த்து நெக்ஸ்ட்டு வந்து இதோட சிறப்புகள், இதோட ஹிஸ்ட்ரி வரலாறு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாமா. இங்கே எப்படி முருகர் கோயில் முருகர் சிலை எப்படி வந்திருக்கு, எப்படி இந்த பச்சைமலை வந்து முருகர் வந்து எப்படி இங்கே வந்தார் அப்படின்றது வந்து நம்ம வரலாறை பார்க்கலாமா. 2000 வருடத்துக்கு முன்பு
துருவ முனிவர் என்று ஒருவர் முனிவர் வந்து அவர் வந்து தீவிர சிவன் பக்தர். சிவன் பக்தருக்கோசரம் நம்ம கொங்கு மண்டலத்தில் ஈரோடு மாவட்டத்தில் வந்திருக்காரு. குன்னூர் என்ற ஒரு கிராமத்தில் வந்து நம்ம தியானம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்திருக்காரு. அங்கே தியானம் பண்ணும் போது, அது கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு மலையில் வந்து தியானம் பண்ணும் போது, அவருக்கு வந்து சிவனாவை விட முருகருக்கு சக்தி தான் அதிகமாக அவருக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அப்போ முருகர் வந்து அவருக்கு காட்சளிக்கிறார். இது மாதிரி குழந்தை வடிவத்தில் தண்டபாணி தண்டாயுத பாணி பாலமுருகர் அப்படி வந்து காட்சளிக்கிறார். அப்போ வந்து அந்த முனிவர் சொல்கிறாரு, இப்போ எனக்கு எப்படி காட்சி அளித்தியோ அதே மாதிரி வர பக்தர்களுக்கு எல்லாருக்கும் அதே மாதிரி காட்சி அளிக்க வேண்டும் அப்படின்ற அவரோட கோரிக்கை. முனிவரோட கோரிக்கையை ஏற்று முருகர் சாமி வந்து அதே மாதிரி காட்சளிக்கிறார். 2000 வருடமாக சேமம் ஒரே மாதிரி காட்சளிக்கிறார் இந்த முருகர் சாமி. அதுதான் பாலமுருகர் தண்டாயுத பாணி. நம்ம பழனியில் பார்த்தங்களே அதே மாதிரி இங்கே இருக்கிற கோவிலில் எல்லா சிறப்புகளும் இருக்குது. இதில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னென்னா, செவ்வாய் தோஷம் கழியும் ஒரு முருகர் கோவிலில் இந்த முருகர் கோவில் தான். இந்த பச்சைமலை முருகர் கோவிலில் இருக்கிற அந்த மலைக்குன்று இருக்குல்ல, இந்த மலைக்குன்று வந்து அந்த காலத்தில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மருகதகிரி அப்படின்ற ஒரு மலையை சொல்லுவாங்க. இங்கே வந்து பல நாளாக பூஜை திருப்பணி இது எல்லாமே நடக்காமல் இருக்கும்போது, ஒரு குப்பசாமி கவுண்டர் என்ற ஒரு பக்தர் வந்து இந்த இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கார் இந்த மலைக்குன்றில். இந்த மலைக்குன்றிலேருந்து வந்து எல்லாமே இடிஞ்சு எல்லாமே விழுந்ததுக்கு அப்புறம் எதுவுமே இல்லாது அந்த கவுண்டர் இருக்கல, குப்பசாமி கவுண்டருக்கு முன்னாடி வந்து காட்சளித்திருக்காரு இந்த முருகர் பெருமாள். அவர் வந்து இந்த கோயிலை வந்து திருப்பணி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு வந்து அவரோட கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க. அவர் வந்து காலங்கடந்து ரொம்ப வருடத்துக்கு அப்புறம் இந்த முருகர் சிலையை வந்து இந்த கோயிலை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ரீ பாலமுருகன் சுப்பிரமணியர் அருள்மிகு தண்டபாணி தண்டாயுத பாணி முருகர் சாமி இருக்குல்ல, இதில் என்ன ஸ்பெஷல்னா, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து பூஜை பண்ணி அப்படி பூஜைலாம் பண்ணாங்கன்னா நம்மளோட செவ்வாய் தோஷம் கழியின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த முருகர் கோவிலில் என்ன ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்களே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா, பங்குனி ஊத்தம் தைப்பூசம் நிறைய ஃபெஸ்டிவல் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பச்சைமலை முருகர் கோவிலில் வந்து போய் பார்த்தீங்கன்னா பழனியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி சிறப்பு பூஜை, அங்கே இருக்கிற மாதிரி தங்கத்தேர் தங்க மயில் இது எல்லாமே எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே பங்குனி ஊத்த தேர் திருவிழா வந்து 24ஆம் தேதி 25ஆம் தேதி உற்சாகமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு முருகர் கோவில் வந்து இந்த கோவிலில் நடக்குது. எல்லாம் மிஸ் பண்ணாமல் காண தவறாத பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பச்சைமலை பச்சைமலைன்னு நம்ம சொல்கிறாங்கல்ல, நிறைய பேருக்கு தெரியும் இந்த மலை வந்து பச்சையாக இருக்கிறதால தான் பச்சைமலை உருவாகுது அப்படின்னு ஒரு ஐதீகம் வந்து எல்லோரும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. இது வந்து நீர் வற்றாத நீர் இருக்கிறதால இந்த பச்சைமலை அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னா, வறண்ட காலம் வறண்ட பூமியில் இருக்கும்போது அங்கேக்கிற மக்கள் வந்து ஒரு போர் வந்து இந்த கோயிலுக்கோசரம் மலைக்குன்றில் மேலே போர் போடுறாங்க. ஆழ்துறை கிணற்று போடும் போது அப்போ வந்து வற்றாத நீரும் அதிக அளவான நீர் வந்து இங்கே உருவானதால் அது பச்சைமலைன்ற ஒரு பேர் வந்திருக்கு, காலகாலத்துக்கு மாறி இருக்கு. அது இல்லாமல் இது வந்து முருகரோட கருவறை இருக்குல்ல, கருவறைக்கு கீழேயே இந்த நீர் வற்றாத நீர் இருக்குது அப்படின்ட்டு ஒரு இங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே நம்பி இங்கே இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு முருகர் சிலையை தான் நம்ம பார்க்குறோம்.